இன்றைய பயிற்சியில் உடம்பை மசாஜ் செய்வது எப்படி என்று பார்ப்போம். இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் எனில், வயிறு நெஞ்சு பகுதிகளில் ஜீவகாந்த ஓட்டம் சீர்படும், உள்ளுறுப்புகள் பலப்படும், காது பகுதியில் உள்ள இயக்கங்கள் சீர்படுத்தப்படுவதால் காது கேட்பதில் உள்ள குறைகள் நீங்கும், முகத்தில் இரத்த ஓட்டம் முதலானவை சீர்பட்டு முகம் பொலிவு பெறும். பயிற்சியை எப்படி செய்வதென்று தொடர்ந்து பார்ப்போம். இன்றைய பயிற்சி எவ்வாறு தன்னைத்தானே மசாஜ் செய்து கொள்ளுதல் என்பதை பற்றி. ஒரு விரிப்பின் மீது மல்லாந்து படுத்துக்கொள்ளவும், உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளவும், வலது உள்ளங்கையை தொப்புளுக்கு மேலாக வைத்துக் கொள்ளவும், வலச்சுழலாக கடிகார முள் சுற்றுவது போல உள்ளங்கையால் தொப்புளை சுற்றி 3 தடவை அழுத்தி வயிற்றுப்பகுதியை முழுவதும் தேய்த்தவாறு சுழற்றவும், பிறகு இடச்சுழலாக கடிகார முள் சுற்றுவதற்கு எதிர் திசையில் 3 முறை அதேபோல் அழுத்தி தேய்த்து விடவும், மீண்டும் வலச்சுழலாக முள் போல் 3 முறை அழுத்தி தேய்த்து விடவும். இப்போது வலது கையை இடப்புறமும் நுரையீரல் இருக்கும் இடத்தில் வைத்து கொள்ளவும், இடது மார்பு பகுதியை வலச்சுழலாக 3 முறை அழுத்தி தேய்த்து விடவும். பிறகு அதேபோல் இடச்சுழலாக 3 முறை அழுத்தி தேய்த்து விடவும். பிறகு மீண்டும் வலச்சுழலாக 3 முறை அழுத்தி தேய்த்து விடவும். இப்பொழுது இடது கையை வலதுபுறமும் நுரையீரல் இருக்கும் இடத்திலும் வைத்துக் கொள்ளவும், வலது மார்பு பகுதியை வலச்சுழலாக 3 முறை சுழற்றி தேய்த்து விடவும். பிறகு இடச்சுழலாக 3 முறையும் மீண்டும் வலச்சுழலாக 3 முறையும் நன்கு தேய்த்து விடவும். இப்போது வலது கை பெருவிரலை வைத்து காது துவாரத்திற்குள்ளும், இடதுகை பெருவிரலை இடது காது துவாரத்திற்குள்ளும் வைத்துக் கொள்ளவும், முன்புறமாக வலச்சுழலாக 3 முறையும் பிறகு பின்புறமாக இடது சுழலாக 3 முறையும் சுற்றவும், மீண்டும் வலச்சுழலாக 3 முறை சுற்றவும். பிறகு 2 காது மடல்களையும் அந்தந்த கைவிரல்களால் ஒரே சமயத்தில் கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையே வைத்து மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மீண்டும் மேலிருந்து கீழாக அழுத்திவிடவும். ஒவ்வொரு பெருவிரலையும் அதே பக்கம் உள்ள நெற்றி பொட்டில் வைத்துக் கொள்ளவும், முன்புறமாக மற்றும் வலச்சுழலாக 3 முறையும் பின்புறமாக மற்றும் இடச்சுழலாக 3 முறையும் மீண்டும் முன் வலச்சுழலாக 3 முறையும் சுழற்றவும். அடுத்து கைகளை கண்கள் மீது வைத்துக் கொள்ளுங்கள். சுண்டுவிரல் பகுதி மூக்கை இடதுபுறம் 2 புறமும் அழுத்தி வருமாறு உள்ளங்கையால் மேலிருந்து கீழாக 3 முறை தேய்த்து விடவும். வலது உள்ளங்கையை முகத்தின் வலது பக்கவாட்டிலும், இடது உள்ளங்கையை முகத்தின் இடது பக்கவாட்டிலும் வைத்துக் கொள்ளுங்கள். கீழிருந்து கன்னங்களை தேய்த்து கொண்டு மேலே சென்று காதோரமாக மேலிருந்து கீழே கொண்டு வர வேண்டும். இவ்வாறு 3 முறை செய்ய வேண்டும். இந்த 7 பயிற்சிகளையும் தினந்தோறும் செய்து வர மேற்கூறிய நன்மைகள் கிடைக்கும். நன்றி.